வணக்கம். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. நான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். நம்ம எல்லாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் என்னென்னா, அல்லது கதைகளில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லை, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத, ரைட்? பட் ரீசன்ட் டேஸில் வந்து வந்துட்டு போன ஒரு உயிர்கொல்லி தொற்றான COVID-19 நமக்கு இன்னும் ஒரு புதிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னென்னா, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லைங்க, இம்யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தான் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னு. இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, உடற்பயிற்சி பண்ணுறதால நம்முடைய இம்யூன் சிஸ்டம் எப்படி பெட்டர் ஆகுது, உடற்பயிற்சி பண்ணுறதால நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுமா, நோய் எதிர்ப்பு பெட்டர் ஆகுமா அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய பதிவு தான் இது. அப்படி பூஸ்ட் ஆகும்னா எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் ஷேர் பண்ண போகிறேன். ஒன் பை ஒன்றாக நம்ம போகலாம். இந்த பதிவை வந்து எண்டு வரைக்கும் பார்க்க தவறாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ரைட்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன் அல்லது என்ஹான்சஸ் சர்க்குலேஷன். நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுது. உடற்பயிற்சி பண்ணும்போது நேச்சுரலாக நம்முடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் பிளட்டுடைய சர்க்குலேஷன் என்டையர் பாடிக்கும் போகுது. இந்த பிளட் சர்க்குலேஷன் மட்டும் இல்லைங்க, நம்முடைய இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய WBC அதை விரிவாக்கமாக சொன்னாச்சுன்னா, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களும் பாடியினுடைய என்டையர் இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும், அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனால நமக்கு ஹார்ம்ஃபுல், அதுக்கு வந்து ஒரு நோயை கிரியேட் பண்ணுறதுக்கான பேத்தஜென்ஸை வந்து கண்டறிஞ்சு அதை அழிக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் பூஸ்டிங் இம்யூன் செல்ஸ். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம், அந்த இம்யூன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகிறத பற்றி பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் வந்து இதனுடைய உற்பத்தியே நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகுது. இது சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை சுரக்குது. இது வந்து என்ன வந்து நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை வந்து புதிய இம்யூன் செல்ஸை உருவாக்குறதுக்கும் இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, ட்ரிகர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த இம்யூன் செல்ஸு நேச்சுரலான கில்லர் செல்ஸு, டி செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் இதெல்லாமா சேர்ந்து பாடியில் இருக்கக்கூடிய பேக்டீரியஸ் வைரஸ் இது எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு அல்லது அதனுடைய வந்து எஃபெக்டை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸ் பாடியில் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணுறது சப்போர்ட்டிவாக இருக்குது. சூப்பரான விஷயம் இல்லையா? செகண்டாக தான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்னன்னா, ரிடக்ஷன் ஆஃப் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் சொன்னால் வீக்கம், க்ரானிக்னு சொன்னாச்சுன்னா வந்து அது ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்த் அசாடு அல்லது ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுற அளவுக்கான தீவிரமான வீக்கம். இந்த வீக்கம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது எதுக்காக வருது, நமக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டாலோ அந்த இன்ஜுரியை வந்து அதை சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிறதுக்கு, அந்த இடத்துல அதிகமான பிளட் ஃப்ளோ போகிறதுக்காக பாடியினுடைய ஒரு இம்யூன் சிஸ்டம் தான், அந்த இம்யூன் மெக்கானிசம் தான் வந்து இந்த வீக்கம் அப்படிங்கிறது. பட் இதே இது க்ரானிக் ஆகக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கலாக மாறிடும். ஏன்னா அதனால நமக்கு நிறைய ஹார்ட் டிசீஸஸ்ஸு, வேறு டிஃப்ரெண்ட்டான ஹார்ம்ஃபுல்லான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனுடைய அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் பெட்டர் ஆகுது. இதனால் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது வந்து பாடியில் குறையுது. இன்ஃப்ளமேஷன் குறையக்கூடிய பட்சத்தில் நம்முடைய நேச்சுரலாக நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆகுது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கின்ற விஷயம்னா, இந்த இடத்துல க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இது நம்முடைய மூச்சு சம்பந்தமானது. மூச்சு நின்று போச்சுன்னா மரணம்னு சொல்லணும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல வி ஆர் டாக்கிங் அபவுட் லங் ஃபங்க்ஷன், நம்முடைய நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் எப்படி பெட்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிறதுக்கு நம்முடைய லங் சிஸ்டம், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் அது முதல்ல பாதிக்கும் இல்லையா? ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நம்முடைய சுவாச மண்டலம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபடக்கூடிய போது நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்பந்தமான மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்முடைய லங்ஸ்னுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டி என்ன ஆகும், பெருசாகும். அதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். சாதாரணமாக நம்ம வந்து 1/4 ஆஃப் த வால்யூம் கூட நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, அதுதான் வந்து ரியாலிட்டி. ஷார்ட் ப்ரீதிங் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து லாங்கராக ப்ரீதிங் பண்ணும்போது, அப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கார்டியோ பண்ணுறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறோம், ஸ்பெஷலி கார்டியோ லைக் ஸ்விம்மிங், ஜாகிங், சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய மூச்சு நல்லாகும். அந்த இடத்துல லங்கினுடைய வால்யூம் என்னது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனுடைய எக்ஸ்சேஞ்ச் பெட்டர் ஆகுது. ப்ராப்பரான வென்டிலேஷன், அதாவது உடம்புல கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகும், இன்னும் பெட்டராக வெளியில் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் ஏதாவது பேத்தஜென்ஸ், அதாவது நான் ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரி நோயை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த தொற்றுக்கள் ஏதாவது உள்ளே இருந்தால் கூட இந்த ஹெவி ப்ரீதிங்கில் நமக்கு நேச்சுரலாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சூப்பரான விஷயம் இல்லையா? இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் சம்மந்தமானது.
உடற்பயிற்சி பண்ணுறதால் நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். என்னென்னு பார்க்கலாம். நம்முடைய சிவியரான ஸ்ட்ரெஸ், அதாவது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் ஆன்சைட்டியில் இருக்கிற கவலையில் இருக்கிறது, ஆழ்ந்த வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷனல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும் இல்லையா. ஏன்னா நீங்கள் பாருங்கள், எப்போவுமே சோகமாக இருக்கிறவங்க, எப்போவுமே நெகட்டிவான ஒரு எமோஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து பாருங்கள் இம்யூன் சிஸ்டம் லோ ஆகும். இம்யூன் சிஸ்டம் லோ ஆகும்போது நோயினுடைய தொற்று ஃபாஸ்ட்டாக ஏற்படும். நோயினுடைய தொற்று ஏற்படலைன்னா கூட இன்டர்னலி நம்ம என்ன ஆயிரும், வீக் ஆயிரும். இதனால் இல்னஸ், அதாவது வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லலாம், அல்லது நேச்சுரல் மூட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய எண்டார்ஃபின்ஸ் சுரக்குது. இந்த எண்டார்ஃபின்ஸ் நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான மூடில் வச்சுக்கோம். அண்ட் பாசிட்டிவான மூட் இருக்கும்போது ஓவரால் வெல்பீயிங்க்கு நல்லது, நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அது அதனுடைய என்விரான்மெண்ட் எல்லாம் பெட்டராக இருக்கும். இந்த விதத்துலேயும் நமக்கு இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆகும். ஸோ இந்த பதிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு நிச்சயமாக இதை சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 30-40 minutes ஆஃப் ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் ஈடுபடும் போது அவருக்கு நிச்சயமாக அவருடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு பூஸ்ட் கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த பதிவை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஸ்ட்ராங்காக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு துணை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஜிம்முக்கு போகிறது வசதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நான் வந்து எவ்ரிடே, அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மார்னிங் 5 AM-லேருந்து 6 AM வரைக்கும் ஒரு ஃபிட் அவர் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் எக்ஸசைஸ் செஷன்ஸ். நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த எக்ஸசைஸ் செஷனில் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப சிம்பிள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விருப்பத்தை மட்டும் தெரிவிச்சிங்கன்னா போதும், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பராக பிடிச்சிருக்கா அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.